அனைவருக்கும் வணக்கம். 2013 நடைபெற்ற தேர்வுடைய பொதுத்தமிழ் வினாக்கள் குறித்து இந்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இது குரூப் 4 தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதல் வினா பாருங்க. உடம்பிடை தோன்றிலொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலூரை சுட்டு வேறொரு மருதினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் கம்பர். ஓகேவா? இது பழைய புத்தகத்தில் இருக்குது. கம்பர், கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்தம் எனும் ஓம்பாவிற்கு உயர் கம்பன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கவி சக்கரவர்த்தி யாருன்னா கம்பன். கம்பர் எழுதிய நூல்கள் ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடக்கோப்பர் அந்தாதி முதலிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு. 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். சடையப்ப வள்ளல் என்பவர் இவரை வந்து ஆதரித்த புலவர் அப்படி என்பதை தெரிஞ்சு வச்சுங்க. ரெண்டாவது, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் தனி நூலை செய்த முதல் ஆசிரியர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ்னு சொல்லுவாங்க அது. ஓகேவா? அந்த நூலை எழுதுந்து வந்து ஒட்டக்கூத்தர். ஓகேவா? ஒட்டக்கூத்தர். புகழேந்தி புலவர் வந்து நலவென்பாவுடைய ஆசிரியர். ஓகேவா? குமரகுருபரர் வந்து தமிழ்மொழி வடமொழி மட்டுமல்லாமல் இந்துஸ்தானி மொழியிலையும் புலமை மிக்கவர். ஓகேவா? இந்துஸ்தானி மொழியில் புலமை மிக்கவர் குமரகுருபரர். இது டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்கான். அடுத்து வேணா பாருங்கள். திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருவெழுக்கூற்றிருக்கை. திருமங்கையாழ்வார் தான் மடல் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்தை வந்து தமிழில் வந்து அறிமுகப்படுத்தினது. ஓகேவா? அடுத்த வினா, வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். இந்த இடத்துல முதுமொழி மாலைன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இந்த முதுமொழி மாலையுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சீராபுராணத்தை எழுதிய உமர் புலவர். ஓகேவா? சீராபுராணத்தை எழுதின உமர் புலவர் தான் முதுமொழி மாலை என்ற நூலுடைய ஆசிரியர். ஓகேவா? தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா தொன்னூல் இலக்கணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் வந்து பார்த்தீங்கன்னா பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? பரமார்த்த குறுகதை என்ற நூலை எழுதியிருந்தோம் வீரமா முனிவர் தான். ஓகேவா? பரமார்த்த குறுகதை. ஓகேவா? இந்த வீரமா முனிவர் வந்து 1730 வந்து திருக்குறளை முதல்ல பதிப்பித்திருப்பார். ஓகேவா? ஜியு போப் வந்து 1886 திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சிருப்பார். மலையத்துவசன் ஞானப்பிரகாசம் வந்து 1812 தமிழ் மொழியில் பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா? எது? திருக்குறளை. ஓகேவா? அதை பார்த்து வச்சுங்க. தொன்னூல் விளக்கம், 5 இலக்கணங்களை கூறும் வீரமாமுனிவர் இயற்றினோம். அதுக்கடுத்ததாக, எருமும் தன் கையால் என்சான் என பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார். ஓகேவா? எருமும் தன் கையால் என்சான் என பாடியவர் ஔவையார். பாடுபட்டு உழைத்த பணத்தை வந்து புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான்? ஔவையார் தான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல், ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வருவாரோன்னு சொன்னதும் ஔவையார் தான். நல்வழி அப்படின்ற ஒரு நூலில் வந்து சொல்லியிருப்பாங்க. நல்வழி. ஓகேவா? நல்வழி. பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை. திருப்பாவையுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேவா? திருமால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளை வந்து வழிபடுவதாக பாடப்படுவது திருப்பாவை. திருவெம்பாவையுடைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா யார்? திருவெம்பாவை. மாணிக்க வாசகர். இந்த மாணிக்க வாசகர் இது வந்து சிவபெருமானை வழிபடுவதாக இயற்றப்பட்டது. ஓகேவா? காவியப்பாவை என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா முடியரசன். துறைராசுன்னு இயற்பெயர் கொண்ட முடியரசன். ரைட்டா? அதுக்கடுத்ததாக பாருங்க. காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அழகிய சொக்கநாதர். ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில், குரூப் 2 பிலிமினரி எக்ஸாமில் என்ன கேட்டாங்கன்னா அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்க. தச்சநல்லூர். ஓகேவா? தச்சநல்லூர். பரணிக்கூர் ஜெயங்கொண்டார்னு சொன்னது வந்து பலப்பட்டறை சொக்கநாத புலவர். ஓகேவா? பரணிக்கூர். இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கார்ல, மகாவித்வார் மீனாட்சி சுந்தரம், அவர் வந்து சேக்கிழாரி இயற்றிய பெரிய புராணத்தை எப்படி சொல்லுவார்னா, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழாரை வந்து பாராட்டியிருப்பார். அதை பார்த்து வச்சுங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்கிணியர். நச்சினார்கிணியருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா உச்சிமேல் புலவர்கோல்னு சொல்லுவாங்க. உச்சிமேல் புலவர்கோல்னு சொல்லுவாங்க இவரை. உச்சிமேல் புலவர்கோல்னு சொன்னால் நச்சினார்கிணியர்.
ஸோ மதுரை கூடலூர்கிழார் இருக்கார்ல, அந்த மதுரை கூடலூர்கிழார் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி முதுமொழி காஞ்சின்ற ஒரு நூலை எதிர்ப்பார். மதுரை கூடலூர்கிழார் வந்து என்ன நூலை எதிர்ப்பார்னா முதுமொழி காஞ்சி அப்படின்ற ஒரு நூலை எதிர்ப்பார். இந்த மதுரை கூடலூர்கிழாருடைய பாடல்களுடைய மேற்கோளாக கையாண்டவர்கள் நச்சினார்கிணியர் முதலிய புலவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ மதுரை கூடலூர்கிழாருடைய பாடல்களை மேற்கோளாக கையாண்டது வந்து பார்த்தோன்னா நச்சினார்கிணியர். இவரை வந்து உச்சிமேல் புலவர்கள்னு சொல்லுவாங்க. சிவக சிந்தாமணிக்கு உரை எழுதியிருந்து நச்சினார்கிணியர். சிவக சிந்தாமணி வந்து தமிழில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் சொல்லுவாங்க, காம நூல், முக்தி நூல் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகேவா, சிவக சிந்தாமணி எதன திருத்தக்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் அப்படின்ற ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. ஓகேவா, இந்த இடத்துல நாமு வேங்கடசாமி நாட்டார் கொடுத்துருக்காங்களே, இவர் வந்து பார்த்தோன்னா திருவிளையாடர் புராணத்துக்கு உரை எழுதுனது, அடியாருக்கு நல்லார் வந்து சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதுனது. பார்த்து வச்சிங்க, கீழ்காண்பவர்களில் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை, பதின்மர் உரைன்னு சொல்லுவாங்களே அந்த 10 பேரில் வருவாங்க திருக்குறளுக்கு உரை எழுதுனது. நச்சர், திருமலையார், தாமத்தர், பரிதி, பரிப்பெருமாள், பரிமேலழகர் அப்படிலாம் வரும்ல. அப்போ இதில் அடியாருக்கு நல்லார் மட்டும் வரமாட்டார். ஓகேவா, திருக்குறளுக்கு முதல் உரை வந்து மணக்குடவர் உரை, இந்த இடத்த கொடுத்துருக்காங்களா, முதல் உரை வந்து மணக்குடவர் உரை. சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை, அது தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்த வினா பாருங்க, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரினும் ஆள்கை என துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் என்று பாடியது வந்து பார்த்தீங்கன்னா முடியரசன், ரைட்டா, முடியரசன். வீரக்காவியம், காவியப்பாவை, பூங்கொடி முதலிய நூல்களை எழுதிருந்து முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை துறைராசு அப்படி என்பது இவருடைய இயற்பெயர். காரைக்குடியில் மீசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியது வந்து பார்த்தோன்னா முடியரசன். முடியரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் வந்து பார்த்தீங்கன்னா கவியரசு என்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பார். பரம்புமலையில் நடைபெற்ற பார்விழான்னு சொல்லுவாங்க, கவியரசு அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருப்பார். பரம்புமலையில் நடைபெற்ற பார்விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஆட்டுநந்தி, ஆதிமந்தி, மாங்கனி போன்ற நூல்களுடைய ஆசிரியர் வந்து கண்ணதாசன். பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியிருப்பார். பாரதியார் இந்தியா என்ற இதழுடைய ஆசிரியர். பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை கொடுத்தது வந்து பார்த்தோன்னா வா ராமலிங்க ஐயங்கார் ஏதோ ஒன்று வரும், வாரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் வந்து பார்த்தோன்னா கோவலன் கொலைகளப்பட்ட இடம் தான் வந்து கோவலன் பொட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கண்ணகியுடைய கணவன் தான் கோவலன். ஓகேவா, அதுக்கடுத்துதான் பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தது வந்து பார்த்தோன்னா வாரா. ஓகேவா, ராமசாமி ஐயங்கார்னு சொல்கிறாங்க, ராமசாமி ஐயங்கார். அதுக்கடுத்ததா ஊவேசான்னு சொல்கிறாங்களே, ஊவேசா வந்து பார்த்தோன்னா தமிழ் தாத்தான்னு சொல்லுவாங்க. யார் காப்பார் என்று தமிழ் எண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று வந்தவர் தான் இந்த ஊவேசா. ஊவேசாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தோன்னா ஆனந்த விகடனில் வந்து வெளிவந்தது. 1942 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா, 1942. ஓகேவா, அதுக்கடுத்ததா ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழி, தமிழில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து 42 இருக்குது. நெடில் எழுத்துக்கள் 40, குறியல் எழுத்துக்கள் வந்து பார்த்தோன்னா 2 அப்படி தானே. நோ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, தூ அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த 2 எழுத்து தான் குறியல் எழுத்து, மீதி எல்லாமே வந்து என்னது நெடில் எழுத்தாக இருக்கும். இதில் வந்து பொருந்தாதது அல்லது தவறானது வந்து பார்த்தோன்னா மைன்னு சொல்கிறது தான் தவறானது. ஓகேவா, மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூணா மூப்புன்னு சொல்கிறாங்க. மா அப்படி என்றால் அழகு, மேன்மை, துகள், அறிவு, இது எல்லாமே மாவுக்கு வழங்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்கள், ஏழையின் குடிசையில் அடுப்பு விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கண்ணன். ஓகேவா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கொடுத்துருக்காங்களே, அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க. மீரா ராஜேந்திரன், மீனா மீ ராஜேந்திரன் தான் மீரான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எனக்கு மிகவும் பிடித்த இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொல்லுவார். இந்த கலிங்கத்து பரணியுடைய ஆசிரியர் வந்து யார் தெரியுமா, ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி தான் தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல். ஓகேவா, அதுக்கடுத்து பாருங்கள், வெப்பத்தடுகளுத்து வேழங்களாயிரமும் கொப்ப, இந்த பாடல் வரி யாரை குறிப்பிடுகிறதுன்னு சொல்கிறாங்க, ராஜேந்திரனை குறிப்பிடுகிறது. இதை பார்த்து வச்சுங்க, ராஜேந்திரன். ஓகேவா, வெப்பத்தடுகளுத்து வேழங்களாயிரமும் கொப்ப தொரு கழிற்றால் கொண்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்துதான், நகல்வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்று இருள் அப்படின்னு வருது இல்லையா, அந்த திருக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் இல்லறவியல்.
திருக்குறள் முதன் முதலில் பதிப்பித்து வெளியிடப்பட்டது வந்து பார்த்தோன்னா 1812 தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். தஞ்சை மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் தான் முத முத பதிப்பித்து வெளியிட்டிருப்பார். ஓகேவா? திருக்குறளுக்கு முதல் உரை மணக்குடவர் உரை, சிறந்த உரை பரிமேலழகர் உரை. செய் எனும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து பார்த்தோன்னா செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடராக்குக. கல்லாருக்கும் கற்றாருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே. ஓகேவா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இறப்பு நிகழ்வெதிர்வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்தி பாட்டே. குறத்தி பாட்டே. விடை கேட்ட வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் விடை கேட்ட வினா. பொருந்தா இணை. சலவர் அப்படின்னு சொன்னாக்கா வஞ்சகர்னு வரணுங்க, ஆனால் இங்கே நல்லவர்னு கொடுத்துருக்காங்க, அதான் வந்து தவறு. வேர் சொல் கேட்குறாங்க பாருங்கள். பற்றுக பற்றற்றான் பட்டினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. ஸோ வேர் சொல் பற்று, வேர் சொல் எப்பயுமே கட்டளையாக தான் இருக்கும். பற்றுக அப்படி என்பது வியங்கோள் வினைமுற்று. நான்மணி மாலை என்ற தொடரில் குறிப்பது வந்து பார்த்தோன்னா முத்துப்பாவளம் மரகதம் மாணிக்கம். முத்துப்பாவளம் மரகதம் மாணிக்கம் அது தெரிஞ்சு வச்சுங்க. திருவாரூர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த நான்மணி திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா குமரகுருபரர். அது மட்டும் இல்லாமல் சகலகலா வள்ளி மாலை அப்படின்ற ஒரு நூல் இருக்குது. அந்த நூலுடைய ஆசிரியர் வந்து யார் தான்? குமரகுருபரர் தான். சகலகலா வள்ளி மாலை. இந்த குமரகுருபரர் வந்து இந்துஸ்தானி மொழியில் புலமை பெற்றவர். பார்த்தோம் இல்லையா? சீராபுராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபுவத்து காண்டம். சீராபுராணம் மூணு காண்டம் முடியாது, 92 படலம், 5027 பாடல்கள் கொண்டது. சீராபுராணத்துடைய ஆசிரியர் உமர் புலவர். உமர் புலவர் எழுதிய மற்றொரு நூல் முதுமொழி மாலை. ஓகேவா? சீராபுராணம் முழுமை பெறாமலேயே உமர் புலவர் இறந்துருவார். அதில் நிறைவு செய்தவர் பனு அகமது மரைக்காயர். அவர் எழுதிய நூல் சின்ன சீரா. அதில் வந்து 2145 பாடல்கள் இருக்குது. அதை பார்த்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சீராபுராணம் வந்து சீதகாதி என்ற வள்ளலுடைய வேண்டுதலுக்கு இணங்க இயற்றப்பட்டது. வள்ளைக்கு உறங்கும் வளநாடு. வள்ளை என்பதன் பொருள் நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளை. அதுக்கடுத்ததா மானுட பிறப்பு நூல். மாதா உயரத்தில் ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் வந்து பார்த்தோன்னா திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்திற்கும் உருகார் என்ற தொடர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்துடைய ஆசிரியர் வந்து மாணிக்கவாசகர். இந்த திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது. அரிமர்த்தன பாண்டியனிடம் அவைக்களப்புலவராக இருந்தவர் தான் யார்? அமைச்சனாக இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஓகேவா? மாணிக்கவாசகர் எழுதியது திருவாசகம் சொல்லலாம், திருவெம்பாவை சொல்லலாம், திருக்கோவையார் சொல்லலாம். இது எல்லாமே மாணிக்கவாசகர் எழுதிய நூல் தான். ஓகேவா? அதுக்கடுத்ததா ஆர்ப்பறவை அணித்திகழும் மணிமுருவல் அரும்பாவை. இப்பாடலடியில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றில் எது தவறானது? சீர்முரண் அமைந்துள்ளது. தனி வாக்கியம் குறித்த கீழ்கண்ட கூட்டுகளில் எது தவறு? சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலேயே கொண்டு முடிவது தான் தனி வாக்கியம். அடுத்து என்ன பாருங்கள். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் எனும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி எனும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. ஓகேவா? திருவள்ளுவரையும் திருக்குறளையும் பற்றி சொல்கிறாரு கி. ஆ. பி. விஸ்வநாதன். தண்டனிட்டது வள்ளுகர் திண்டிரல் புலியே. திண்டிரல் அப்படின்னு சொன்னாக்கா உறுதியான வலிமையான இப்படின்னு சொல்லலாம். இந்த வரி வந்து சீராபுராணத்தில் இடம்பெற்றிருக்கு. துறைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் வந்து பெருஞ்சித்திரனார். துறைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனார் வந்து திருக்குறள் தமிழ் மரபுரை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாருங்க. திருக்குறள் தமிழ் மரபுரை, இது வந்து தமிழுக்கு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனார் வந்து தொடங்கிய இதழ்கள் வந்து பார்த்தோன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம். ஓகேவா? தமிழ் நிலம் இதெல்லாம் அவர் தொடங்கிய இதழ்கள். நூறாசிரியம், ஐயை, கொய்யாக்கனி, களிச்சாறு போன்ற நூல்கள்லாம் எழுதுனது வந்து பெருஞ்சித்திரனார் தான். ஓகேவா? ஏற்பாடு அப்படி என்பதில் எல் குட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். ஏற்பாடு என்ற சொல்லுடைய பொருள் வந்து பார்த்தோன்னா சூரியன் மறையும் நேரம். கா அப்படின்ற அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறானது வந்து காத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. காண அரசன், மயில், காற்று இது எல்லாம் பொருந்துமா? சலவர் என்ற சொல்லுடைய ஆங்கில சொல் வந்து பார்த்தோன்னா டிசிபிள் பர்சன். ஓகேவா? அகரவரிசைப்படி
சொற்களை சீர் செய்யன்னு சொல்கிறாங்க இல்லையா, சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டுன்னு வருது. விடை செய்யப்பட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது, அதான் செய்யப்பட்டு வினை. கனிமுன் நேர் வருவது, கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு வகைப்படுங்க. நேர் ஒன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, ஏற்சிர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கனித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலைன்னு சொல்லிட்டு தலை வந்து ஏழு வகைப்படும். அப்புறமா யாப்பு, யாப்புடைய உறுப்புகள் மொத்தம் எத்தனை, ஆறு. என்னென்னது, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தொடை விகற்பங்களுடைய எண்ணிக்கை வந்து 35. ஸோ அசைன்னு பார்த்தீங்கன்னா நேரசை நிறையசைன்னு இரண்டு விதமாக பிரிக்கலாமா. ஓரசை சீர் 2, ஈரசை சீர் 4, மூவசை சீர் 8, நாலசை சீர் 16 சொல்லுவாங்க. ஓகேவா, தலை வந்து ஏழு வகைப்படும். இப்போ தானே சொன்னேன், நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர், இயற்சிர் வென்றலை, வெண்சீர் வென்றலை, கனித்தலை, ஒன்றிய வஞ்சி தலை, ஒன்றா வஞ்சி தலைன்னு இப்போ தானே சொன்னேன். அதுக்கடுத்து தான் அடி வந்து 5 வகைப்படும். என்னென்னது, குரலடி, சிந்தடி, அளவடிக்கு இன்னொரு பேர் வந்து நேரடி, நெடிலடி, கழிநெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அடி. ஸோ கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவது என்னது, வஞ்சி தலைன்னு சொல்கிறாங்க. பரிந்தோம்பி காக்கம் ஒழுக்கம், தெருந்தோம்பி தேரினும் மத்திய துறை, அந்த சொற்களை எதிர்ச்சொல்லை வந்து கேட்குறாங்க. பரிந்து அப்படின்னு சொன்னால் விரும்பின்னு பொருள், விரும்பிக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா வெறுத்து, அது மட்டும் தான். அதுக்கடுத்து மூதூர், மூதூர் அப்படி என்பது வந்து பார்த்தோன்னா மருததினைக்குரிய ஊர். ஓகேவா, பொருள் இலக்கணத்தை வந்து, இது பொருள் இலக்கணத்துலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு வினா. பொருள் இலக்கணம் வந்து அகத்திணை புறத்திணைன்னு பிரிக்கலாம். அகத்திணை வந்து 5, அன்பின் 5 திணைகள் 5 சொல்லுவாங்க இல்லையா. புறத்திணைகள் வந்து 12. தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா, தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா புறத்திணைகள் வந்து 7 தான் சொல்கிறார், நன்னூலார் தான் 12 சொல்கிறார். அதை பார்த்து வச்சுங்க. பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் எனும் விதிகளின்படி புணராதது, புணராதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து செங்கடல். அதுக்கடுத்து வினா பாருங்கள், பொருந்தா இணையை கண்டறிய. வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை கரெக்டு தான், தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் கரெக்டு தான், திருவிக்கா வந்து சைவத்திரவு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவும் கரெக்டு தான். பெருஞ்சித்தன்னார் வந்து தமிழ்ச்சொலை ஏதில், தமிழ்ச்சொலை ஏது வந்து திருவிக்கா. ஓகேவா, அதுக்கடுத்ததாக பொருந்தும் இணை, சண்டைனா வயலாம், செரு அப்படின்னு சொன்னாக்கா சண்டை, இதுக்கு இன்னொரு பேர் வந்து போர்னு கூட சொல்லலாம், போரில் சண்டை நடக்கும் இல்லையா, இந்த செரு வந்து பார்த்தீங்கன்னா வயல். ஓகேவா, அதை பார்த்து வச்சுங்க. அழுது அடையடைந்த அன்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஓகேவா, என்று மூலத்தின் தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் வந்து கம்பர். 770 சிலை 70 திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி போன்ற நூல்களுடைய ஆசிரியர் கம்பர். 12 நூற்றாண்டை சேர்ந்தவர், சடையப்பா வள்ளலியுரை வந்து ஆதரித்தார். ஸோ கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார். அந்த நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்ற பெயரை வைத்தது வந்து கம்பர் தான். வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழ் தழுவி தமிழ் எழுதந்து கம்பர். பாரதியார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்ற இதழை நடத்தினிருப்பார். மகாகவி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது வாரா அப்படின்னு சொல்கிறாங்க, ராமலிங்க ஐயங்காரா. பாரதிதாசன் வந்து குயில் அப்படின்ற இதழை நடத்தியிருப்பார். வள்ளலார் பசிப்பினி மருத்துவர். வள்ளலாருக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா பசிப்பினி மருத்துவர். பதிதொரு புயல் ஒழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெர். இதில் வந்து புயல் என்னும் சொல்லிற்கு பொருள் வந்து மேகம். இது வந்து நந்திக்கலம்பத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் வரி. நந்திக்கலம்பத்துடைய அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா 9வது நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. நந்திக்கலம்பகம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டுடை தலைவன் வந்து 3 நந்திவர்மன். நந்திக்கலம்பத்துடைய ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாக்கா தெரியவில்லை, ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஒரு எழுத்து ஒரு மொழி, சேனா சோலை கிடையாதுங்க, சே அப்படின்னு சொன்னால் உயர்வுன்னு பொருள் இல்லையா, மேன்மணி கூட சொல்லலாமா, சேனா சோலை கிடையாது. இதில் மா அப்படின்னு சொன்னால் விலங்கு, சரியானது வந்து எதுன்னு கேட்குறாங்க, மானா விலங்குங்க. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய பாரதியார். கவி யோகி யாருன்னு கேட்டாக்கா சுத்தானந்த பாரதியார். குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் வந்து நீலகேசி. ஓகேவா, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் வந்து பார்த்திங்கன்னா என்னது, வாத நூல் நீலகேசி. இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதன் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா அபிதான சிந்தாமணி. அதை பார்த்து வச்சுங்க, அபிதான சிந்தாமணி. வேக சிந்தாமணின்னு ஒரு நூல் வருதில்லை, அதோடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. சீவக சிந்தாமணி ஆசிரியர் பெயர் திருத்தக்கதேவர்.
அவர் எழுதிய மற்றொரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா நரி விருத்தம். ஓகேவா, நரி விருத்தம். திலகர் விதைத்த வித்து விதை, அதாவது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் வந்து ராஜாஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம், ராஜாஜி. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியுடைய பாடலை பாராட்டியது வந்து பார்த்தீங்கன்னா டி கே சிதம்பரனாராம். ஓகேவா, டி கே சிதம்பரனார். கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். குற்றால முனிவர்னு சொல்லுவாங்க, டி கே சிதம்பரனார் இருக்கார்ல, அவர் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா குற்றால முனிவர்னு சொல்லுவார். வட்டத்தொட்டி என்ற பெயரில் வந்து இலக்கிய அரங்கம்லாம் நடத்தியிருப்பாருங்க, இலக்கிய கூட்டம்லாம் நடத்துறது வந்து டி கே சிதம்பரம். திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதிய பயண இலக்கிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. டி கே திருவிக்காய் எழுதிய பயண இலக்கிய நூல் வந்து என்னென்னு கேட்குறாங்க. எனது இலக்கிய செலவு, ஓகேவா, மன்னன் உயிர்த்தே மலைதலை உலகம் என பாடியவர் வந்து மோசிக்கிறனார். மோசிக்கிறனாருக்கு கவரி வீசியவர் வந்து பார்த்தோன்னா சேரமான் பெருஞ்சேரல் இருமுறைன்னு சொல்லுவாங்க. சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை. சிவபெருமான் திருக்கோயிலின் எதிரே உள்ள அருகாழ்விடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் வந்து பார்த்தோன்னா திருவிளையாட புராணம். மூணு காண்டம் 3363 பாடல் 64 படலம் கொண்டது தான் திருவிளையாடற் புராணம். நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை புகழ்பெற்றது திருவிளையாடற் புராணத்துக்கு. பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளதுனா திருஞான சம்பந்தருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவெண்ணை நல்லூர். ஓகேவா, திருத்தொண்ட தொகை என்ற நூலின் ஆசிரியர் வந்து சுந்தரர். திருத்தொண்ட தொகை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துக்கு மூல நூல், அது தெரிஞ்சு வச்சுங்க. எழுத்து எனும் இதழில் புது கவிதைகளை படைத்தியவர் தரமு சிவராமு. மனிதர்களின் மாறுபட்ட மனவிகாரத்தை எடுத்துணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதைநூலின் ஆசிரியர் ஈஸ்வர லீலை வந்து பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி. அவருடைய முதல் கவிதை சயன்ஸுக்கு பலி. நா பிச்சமூர்த்தியுடைய முதல் கவிதை வந்து என்னது, சயன்ஸுக்கு பலி. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியது வந்து பார்த்தீங்கன்னா குமர குருபரர். இவர் வந்து 17 நூற்றாண்டை சேர்ந்தவர். குமரகுருபரர் இந்துஸ்தானி மொழியில் புகழ்பெற்று விளங்கியவர். சகலகலா வள்ளி மாலை என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் தான், குமரகுருபரர். திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் ஆசிரியரும் யார் தான், குமரகுருபரர். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் வந்து பார்த்தோன்னா சீர்காழி சி ரா அரங்கநாதன். ஸோ நூலக தினம் இவருடைய பிறந்தநாள் 9 ஆகஸ்ட். ஓகேவா, இந்தியாவில் நூலக தினம். தேம்பாவணி நூலில் எத்தனை படலங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 36 படலங்கள் இருக்குது, 3615 பாடல்கள் இருக்குது, 3 காண்டம் இருக்குது. முடியரசன் எழுதியது காவியப்பாவை. சச்சிதானந்தம் வந்து பார்த்தோன்னா என்னது, குமரகுருபரர் வந்து பார்த்தோன்னா சகலகலா வள்ளிமாலை. கண்ணதாசன் வந்து பார்த்தோன்னா மாங்கனி. சச்சிதானந்தம் வந்து ஆனந்தத்தின். ஓகேவா, 1954 சொல்லுவாங்க. ஈஸியான க்வெஸ்சனுங்க அது. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் வந்து பார்த்தோன்னா அகரு. அதாவது மலருடைய பருவங்கள் வந்து பார்த்தோன்னா 7ங்க. மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோன்னா எட்வின் அர்னால்டு லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடியது தான் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற நூல் எட்வின் அர்னால்டு எழுதியிருப்பார். ஓகேவா, எட்வின் அர்னால்டு ஆங்கிலத்தில் எழுதியிருப்பார். அதில் தமிழில் வந்து ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது வந்து கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பிள்ளை நீ ஒரு கவி என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞரை குறித்து பாரதியார் பாராட்டியிருப்பார். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல உவமை உணர்த்தும் பொருள் வந்து பார்த்தோன்னா துன்பம். அகரவரிசைப்படி எழுதணும், இதுதான் ஆன்சர். பார்த்து வச்சிங்க வைகள், அதை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்தா கூட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது மேற்கோள் இடம் பெறும் தன்மை
முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்றாகும். நேர்கூற்றில் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுமே வரும், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவாங்க. மேற்கோள் குறியீடு இடம்பெறும், முன்னிலை பெயர்கள் இடம்பெறும், ஸோ நேர்கூற்று, அதுதான் நேர்கூற்று. இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரி, சரியான விளக்கம். திப்பம் அப்படி என்பது பண்பு பெயர். அகரவரிசைப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு பொருந்தா இணை. வெய்யோன் அப்படின்னு சொன்னால் திங்கள்னு கொடுத்துருக்காங்களே, வெய்யோன் அப்படின்னு சொன்னால் சூரியன் தான் கரெக்ட். திங்கள்னா நிலவுங்க, நிலவா, வெய்யோன்னா சூரியன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குதல். ஆன்சர் வந்து தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகுது பண்பாகும். கற்றவடுக்கு கட்டுச்சோறு வேண்டாம், பழமொழி 400. ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார். மாணவன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார் எச்சத்தால் என்ற இணை. ஸோ எதுகை மோனை ரிலேட்டடான வினா, இணை எதுகை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. ஸோ விடை கேட்ட வினா கேட்டிருக்காங்க, ஆன்சர் பார்த்துங்க. மறுபடியும் விடை கேட்ட வினா, இரட்டை கிளவி இரட்டி பிரிந்தசையா. ஸோ விடை கேட்ட வினா பார்த்து வச்சுங்க. சேமமுறை நாள் முழுவதும் முளைப்பதனாலே. இந்த கவிதை யாருதுன்னு பார்த்தீங்கன்னா மருதகாசி. மருத காசி கண்ணதாசன் இயற்றாத நூல் வந்து பார்த்தோன்னா கொய்யாக்கனி. கொய்யாக்கனி என்ற நூலுடைய ஆசிரியர் பெருஞ்சித்தனார். ஆயிரந்தீவு, அங்கையற்கண்ணி, ராஜதண்டனை, மாங்கனி, இது எல்லாமே கண்ணதாசன் இயற்றிய நூல்கள் தான். ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் வந்து பார்த்தோன்னா தேன்மழை. நில உப்புன்னு சொல்கிறாங்கள, நில உப்பு என்ற நூலுடைய ஆசிரியர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியங்க. பூங்கொடி வந்து முடியரசன். ஸோ இந்த நூல் வந்து பார்த்தோன்னா 1966 தமிழக அரசுடைய விருது வந்து வாங்கிச்சு. தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார். நாரையை தூதுவிட்டது நம்ம ஆழ்வார். நாரையை தூதுவிட்டது யார்? நம்மாழ்வார். ஸோ ரூபாயத்து என்ற பெயரில் எழுதிய நூலினை கவிமணி மொழிபெயர்த்தார். உமர் கையாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்கார். ரூபாயத் அப்படின்ற சொல்லுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 4 செய்யுலாங்க. கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாதது தொல்லை. ஓகேவா? செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. பதிப்பிக்கப்பட்டது படுபட்டதுன்னு வந்தாலுமே செய்யப்பாட்டு வினைங்கிறது. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, கணமேயும் காத்தலறிது. ஸோ அடி எதுக்கு எதுன்னு கேட்டிருக்காங்க பார்த்துங்க, ஆன்சர் பார்த்துங்க. வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தனி வாக்கியம். ஓகேவா? பிறவின வாக்கியத்தை கண்டறிக்கணும்னு சொல்கிறாங்க. அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவழி தொகுப்பித்தான். இது வந்து பிறவின வாக்கியம். பிறப்பித்தான் அப்படின்னு சொன்னாக்கா மற்றவர்கள் கொண்டு செய்கிறார். பிறவினை வாக்கியம் தான் இது. பண்பு தொகைக்கு பொருந்தாதது செய்வினை. உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்ததுன்னா 2 வேற்றுமை தொகை. 3-4 சரி. புறத்திணைகள் மொத்தம் வந்து எத்தனைனு பார்த்தீங்கன்னா 12. புறத்திணைகள் மொத்தம் எத்தனை? 12, ரைட்டா? செருவென்றது வாகை ஏழ்காத்தல் நொச்சி. ஓகேவா? வெச்சி நிதைக்கவர்தல் மீட்டல் கரந்தையாம், மட்கார் மேல் செல்வது வஞ்சியா, முக்காது எதிரொன்றல் காஞ்சி. எதிரொன்றல் காஞ்சின்னு குத்துறாங்களே, எதிரொன்றல் காஞ்சி மீட்டல் கரந்தைன்னு வரணும். நெடுமை நாவாய், நெடுநாவாய் வந்து நெடுமை நாவாய். நல்ல குறுந்தொகை நல் நற்றினைன்னு வரணும். ஸோ 9-12 நற்றினை, குறுந்தொகை 4-8, 500 3-6, 600 13-31 அடிவரையறையை ரொம்ப முக்கியங்க பார்த்து வச்சுங்க. கடலில் கரைத்த பெருங்காயம் வந்து பார்த்தோன்னா வீணாதல் தான், அது பயனே கிடையாது. தெருநிலை வினையச்சம் கேட்டிருக்காங்க, நடந்து வந்தான். ஓர் எழுத்து ஒரு மொழி மறுபடியும். ஸோ கை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கை வந்து ஒழுக்கம். நோ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், நோ அப்படின்னு சொன்னாக்கா துன்பம். சின்ன இந்த நோ வந்ததுன்னு வச்சுக்க, இந்த நோ நோயா அதுக்கு பேர். யா அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒரு வகை மரம். வவ்வுன்னு சொன்னாக்கா கைப்பட்டுதல்.
இற்றயலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. இற்றயலடி சிந்தடி. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்துக்கு மாறினார்னா வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறுறாரு. பெருஞ்சு திறனார் இதழ் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்சிட்டு. இந்தியா அப்படி என்பது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார். குயில் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். மேதையில் சிறந்தது கற்றது மறுவாமை முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் வந்து யார்? முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர்கிறார். ஸோ பொறுத்துக்க சொல்கிறாங்க, இது வந்து ஈஸி தான், நீங்களே பொறுத்திக்கிங்க. வழிக்கரை அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் வேற்றுமை தொகை. கர கமலம் அப்படி என்பது வந்து பார்த்தோன்னா உருவகம். பொங்குகடல் அப்படின்னு சொன்னாக்கா வினைத்தொகை. உருவேனில் உரிச்சுற்றொடர். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ 2013 தேர்வுக்கான வினாக்கள் இவ்வளவு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதை பற்றி உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.